டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறை செய்திகள் அக்னிபத் மாடலில் பதிமூணாயிரம் ஆசிரியர் நியமனம் பள்ளிக்கல்வித்துறையில் ஏன் இந்த நிலைமை என்ற மிக தெளிவான புள்ளி தகவல்கள் வெளிவந்துள்ளன ஜூன் இருபத்தி ஏழு வெளியான தகவல் தமிழக அரசு பள்ளிகளுக்கான பதிமூணாயிரம் ஆசிரியர்கள் நியமனம் அக்னிபத் மாடலில் அமலாகுமா என பல்வேறு தரப்பினரும் எதிர்பார்த்துள்ளனர் தமிழக அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை அதிகமாக உள்ளது ஊராட்சி ஒன்றிய துவக்க நடுநிலைப் பள்ளிகளில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன கமிஷனரகம் உத்தரவு இந்த இடங்கள் தற்காலிக ஆசிரியர்களால் நிரப்பப்பட உள்ளன அதுபோல ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இலும் மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு முதுநிலை ஆசிரியர் பணியிடங்கள் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலும் தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்பட உள்ளன பள்ளி மேலாண்மை குழுவின் வழியே இந்த நியமனத்தை மேற்கொள்ள அதிகாரம் அளித்து தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வி கமிஷனரகம் உத்தரவிட்டுள்ளது அதனால் மேலாண்மை குழுவில் உள்ள அரசியல் கட்சிகளின் கவுன்சிலர்கள் தற்காலிக ஆசிரியர் நியமனத்தில் ஆதிக்கம் செலுத்துவர் என்பதால் ஆளுங்கட்சி செல்வாக்கு உள்ளவர்கள் மட்டுமே தற்காலிக ஆசிரியர் பணியில் சேர முடியும் என்ற நிலை உள்ளது இதற்கிடையில் வருங்காலங்களில் ஆசிரியர் நியமனம் அக்னிபத் மாடலில் நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளதாக ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே பகுதி நேர ஆசிரியர்களாக பன்னெண்டாயிரம் பேர் இல்லம் தேடி கல்வியில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் தன்னார்வலர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்காலிகமாக பணியாற்றுகின்றனர் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் நிதியின்றி திணறும் நிலை இந்நிலையில் புதிதாக பதிமூணாயிரம் பேர் தற்காலிகமாக நியமிக்கப்பட உள்ளனர் எனவே மத்திய அரசின் அக்னிபத் மாடலில் முதலில் தற்காலிகமாக பணி வழங்கிவிட்டு அதன்பின் திறமை உள்ளவர்களுக்கு தேர்வு வைத்து நிரந்தரமாக பணி அமர்த்துவது என்ற முடிவை நோக்கி பள்ளிக்கல்வித்துறை செல்வதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன விதிகளின்படி தகுதியான ஆசிரியர்களை தேர்வு செய்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதற்கு பதில் நிதியை வீணடித்து ஆசிரியர் நியமனங்களுக்கு நிதியின்றி திணறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆசிரியர்களும் பட்டதாரிகளும் கவலை அடைந்துள்ளனர் இதேபோன்ற பள்ளிக்கல்வித்துறை டி டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பா நன்றி வணக்கம்